ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரி சாதத்தோட சாப்பிட்றக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சுவையான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் அது கூட சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சுவையான கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கூட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு ரெண்டு மூணு டைம் கழிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க குறைஞ்ச ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சொல்கிறதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ப்பாங்க நாளைக்கு பாசிப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அரை கப் பாசிப்பருப்பும் அரை கப் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொண்ணமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலுருந்து அஞ்சு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்காம பூண்டு இந்த மாதிரி தட்டி சேருங்க அப்போ இந்த கூட்டு நல்ல சுவையாக இருக்கும் பூண்டோடய பச்சை வாசனை போறவுக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கி வந்துடுச்சு அடுத்து தான் இது கூட இந்த கூட்டு கூட நம்ம என்ன காய் சேர்க்குறோமோ அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சௌச்சோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சவுச்சோன்னு இல்லை இது கூட புடலங்காய் பூசணிக்காய் சுரக்காணி எந்த காய் வேணாலும் சேர்த்து செய்யலாம் இதே மெத்தடில் அந்த கூட்டு செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம இதில் தேங்காயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்கிறோம் அதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காய் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா கூட இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் ஒரு மூணுலேருந்து நாலு அளவுக்கு மண் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாம் ஏற்கனவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க குறிப்பாக இந்த கூட்டு வந்து மிதமான காரமாக இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அதிகமான காரமாக இருக்காது மிதமான காரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதோட பச்சை வாசனை போகிற வெந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாங்க பாசி பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப கலர வேண்டாம் அப்படி மேலால் போட்டு விட்டோம்னா போதும் பார்த்திங்கனா பாசி பருப்பு நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே லைட்டாக தட்டுப்படுற மாதிரியும் அந்த காயோட அப்படியே கலந்து வர மாதிரி இருக்கணும் இந்த பாசி பருப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கூட்டு கொஞ்சம் நல்லா திக்காக வைக்கிறேங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் இலக்கமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் சேர்த்தின ஒரு கப் தண்ணியை வெந்து வரும்போது திக்னஸ்க்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துருந்த தண்ணிக்கும் நம்ம பாசிப்பருப்பு அதே மாதிரி காயெல்லாம் நல்லா போல் வெந்து வந்திருக்கு நான் சொன்ன மாதிரியே பாசிப்பருப்பு அங்கங்கே தெரியுது பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி தட்டுப்படுற மாதிரி இருக்கணும் லைட்டாக இந்த மாதிரி கலர் விட்டதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு சேருங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் கடுகு வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கூட்டு ரெடி நம்ம தேங்காய் சேர்க்காமல் செய்கிறனால டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க அதேமாதிரி ஒயிட் ரைஸ் கூட சாம்பார் சாதம் தயிர் சாதம் எது கூட சாப்பிடுங்களும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்கறி பிடிக்கலன்னு சொல்கிற கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கூட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடுவோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்